ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து நான் நம்ம வீடியோவில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு காரணமே யார் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பேரண்ட்ஸே தான் காரணம். ஸோ அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது மாதிரி பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்திருக்கலாம், இல்லை பெரியவங்க இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது உங்களுடைய சைடில் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வழி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, எதனால் அது யார் அப்படின்ற பிரச்சனை நான் சொல்லலை, பட் ஆனால் என்ன விஷயம் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது சூப்பராக மாப்பிள்ளை இருக்கணும், மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, நல்ல சேலரியில் இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், அப்போ தான் என்னுடைய பொண்ணை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பக்காவாக பார்த்து விசாரித்து தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அதே அவங்களுடைய பையன் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா, அந்த பையனுக்கு கெட்ட பழக்கம் 1000 இருந்தாலுமே சரி, ஒரு பொண்ணு வந்தால் சரியாக போயிடும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்க்க போகிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா, என் பையனுக்கு வந்து எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்ல வேலையிலையும் இருக்கார், இவ்வளவு சேலரி, இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பையனுக்கு என்னென்ன வாழ்க்கையை எப்படியெல்லாம் நல்லபடியாக அமைச்சு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் அங்கே வந்து பேசி கல்யாணமும் ஆயிட்டு, கல்யாணம் ஆன குஷியில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை கொஞ்ச நாள் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சூப்பராக தான் நடந்துப்பார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்றா தெரிய வரும், ஒவ்வொரு கெட்ட பழக்கம் தெரிய வரும், அவர் என்ன வேலைக்கு போகிறாரு, என்ன பண்ணுறாரு, இல்லை வேலைக்கே போகிறது இல்லையா, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி தெரிய வரும்போது பார்த்திங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகி போச்சு, டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. அதுதான் எனக்காக தோணுச்சு, இவங்க பொண்ணுக்குன்னா ஒரு விஷயம், அவங்க பையனுக்கு அதாவது அடுத்த பொண்ணுக்குன்னா அது ஒரு விஷயம், தம்மளுக்கு வந்தால் அது ரத்தம், அடுத்தவங்களுக்குனா தக்காளி சட்னி இப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து ஒரு சிலர் நான் கண்ணார பார்த்துட்ருக்கேன் இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உங்கள் பொண்ணுக்கு வந்து எப்படி அந்த வாழ்க்கையை நல்லதாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அடுத்த பொண்ணையும் நினச்சா இந்த டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனை, அந்த வாழ்க்கை பிடிக்காமல் இந்த பொண்ணுங்க எதனா பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இது வந்து பொண்ணுக்கும் பொருந்தும் பையனுக்கும் பொருந்தும். என்னென்னா, நம்மளுக்கு வந்து சொந்த பந்தம் எல்லாருமே தேவை, அது நம்மளுக்கு அந்த ஆசை இருக்குது, நம்ம எல்லாரும் ஒன்று கூடும்போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் இதே வச்சு ஒரு சிலர் என்ன பண்ணிடுறோன்னா, பொண்ணுக்கிட்டையும் சரி உன் மனசில் ஏதாவது விஷயம் இருக்கா, இல்லை இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்குறது இல்லை, பையன்கிட்டையும் உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, இந்த வாழ்க்கை உனக்கு ஓகேவா அப்படின்றதும் கேட்குறது இல்லை. எங்களுக்கு சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஆகணும், கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டு, இதை நான் உண்மையாகவே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், க்ளோஸாக இருக்கிற ரிலேஷனுக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு. அந்த கல்யாணம் ஆயிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாகவே கிடையாது, சந்தோஷமாகவே இல்லாமல் அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டி இந்த தூக்க மாத்திரை போட்டுப்பேன்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைவர்ஸ் கேட்டு டைவர்ஸ் ஆகி போயே போச்சு. அதுக்கப்புறமா அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமல் தான் இருந்துச்சு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு சொந்த பந்தம் ரொம்ப முக்கியம், அதை விட உங்களுடைய பொண்ணும் உங்களுடைய பையனுடைய வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை, ஒரு கல்யாணம் பண்ணாங்க வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக இருந்தாங்க அப்படின்ற பேர் இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பொண்ணு கேட்க வரும்போதே அவங்க வர்ற அந்த பில்டப்பு, அடுத்து நம்ம வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறோன்னு சொல்லி சொல்கிறோம்ல ஒரு இது, அந்த நேரத்தில் போகும்போது அவங்களுடைய வீடு, அவங்களுடைய அமைப்பு, வீடு, காரு, ஓகே இந்த மாதிரி சொத்து இருக்குது, இத்தனை இடத்துல இடம் இருக்குது, இதை விட நம்மளுடைய பொண்ணுக்கு என்ன வேணும், அதை இப்போ அதை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி வர்ற பல பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து சூப்பராக அமைஞ்சிரும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சரியாக அமையாது. ஏன் அப்படின்னா, சிலர் வந்து பொண்ணு கிடச்சா போதும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், கல்யாணம் ஆகிட்டு அந்த பொண்ணால் நம்மளை விட்டுட்டு போகவா முடியும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலோட்டமாக எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வசதியாக இருக்காங்க போதும் அப்படின்னு விசாரிச்சுட்டு பொண்ணை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா சமாளிச்சிடலாம், ஆனால் இன்னொரு வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு அமையும் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே. இன்னொரு வாழ்க்கை அந்த பொண்ணுக்கும் மனசு ஒத்து போய் இன்னொருத்தவங்களுக்கும் ஒத்து போய் அது ஒரு கஷ்டம். அதனால் எதையுமே மேலோட்டமாக பார்க்காம நல்லா விசாரித்து பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நான் பொதுவாக சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு இந்த மூணு பிரச்சனையும் நான் கண்கூட பார்த்தது, அதனால் இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை வந்து வீணாக போயிடுது, அதனால் சொன்னேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பொன் குழந்தைங்களே பார்த்திங்கன்னா அதாவது நம்ம லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னால் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்கன்னு விட்டுருலாம்,
லவ் மேரேஜ் அப்படின்னும் போது எதையுமே சீக்கிரமாக கணிக்கவே முடியாது. அதுக்கு வந்து நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ணாமல் கண்டிப்பாக பொறுமையாக இருந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லவ் மேரேஜ் ஒரு சிலருக்கு நல்லா அமையும், ஒரு சிலருக்கு நல்லாவே அமையாது. கடைசி வரைக்கும் நம்ம தலையெழுத்து இந்த சைடு போனால் அம்மா அப்பா வீட்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க, இந்த சைடு புருஷ வீட்டாளங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம தலையெழுத்து குப்பை குட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதனால் வந்து எடுத்தோம் கவுத்தோம் பார்க்குற விஷயத்தை வச்சு முடிவு பண்ணிக்காமல் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சால் மட்டும், அவங்கள பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சால் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் ஒப்படைங்க. இல்லைனா தயவு செய்து எதுலேயும் போய் விழுந்துடாதீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டை நல்ல சூப்பராக நல்ல மனுஷனாக அமைஞ்சிருப்பாங்க. மாமியார் அப்புறம் மாமனார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், அந்த மாதிரி நல்ல குணமாக அவங்களுடைய வீடு சுற்றுச்சூழல் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும். அது எதனால் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கல்யாணம் ஆக போகுது உங்களுக்கு, இல்லை கல்யாணம் இப்போ தான் புதுசாக ஆயிருக்கு அப்படின்னா இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி மைண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சால் மாற்றிக்கோங்க, பிரச்சனை வராமல் இருக்கும். என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும், நான் எழுந்திருக்கிற நேரம் தான் நேரம், நான் எப்போ வேணாலும் எழுந்திருப்பேன், நான் வச்சது தான் சட்டம், நான் இதை தான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு இதில் இருந்திருப்போம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் போய் இருக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதையும் நம்ம செய்யணும். நம்ம ஒரு விஷயம் செஞ்சு அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணணும். ஆனால் இது எதுவுமே நான் செய்ய முடியாது. இப்போ அவங்க குடும்பத்தில் பழக்கம் இருக்கும், காலையில் வேலைனா எழுந்திரிச்சு வாசை தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு சமையல் ரூமில் வேலையை பார்த்துட்டு ஹஸ்பண்டை வந்து வேலைக்கு அனுப்பி வைக்கணும் நம்மளுடைய மருமகள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். இன்னும் ஏஜ் ஆன மாமியார் மாமனாராக இருந்தால் நம்மளுக்குன்னு நம்ம மருமகள் கொஞ்சம் பார்த்து பார்த்து சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் நான் அங்கே போயும் நான் எந்திரிக்கிற நேரம் தான், நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்னு நினைக்கணும் அப்போ தான் எந்திரிப்பேன், நான் எத்தனை மணிக்கு தூங்குறேனோ அப்படி தான் தூங்குவேன், நான் இதை செய்யணும் அப்படின்னா நான் செஞ்சே தான் ஆகணும். இந்த மாதிரி செய்யும் போது என்னென்னா அவங்களுக்குமே கோவம் வரும். ஏன் வரும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்னா நம்மளுடைய காலத்துக்கு அப்புறம் நம்ம மருமகள் தான் இந்த வீட்டை வந்து தாங்கி நிற்க போகிறது. ஸோ அவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னா நல்ல விஷயம் எதுவுமே நான் கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இல்லாத காலத்தில் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைய இவளை நம்பி தானே விட்டுட்டு போகணும், அப்போ இவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா அவங்களுக்கு தோணும். அதனால தான் பெரியவங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில நல்லது சொல்கிறது, இதை இப்பயே சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம விட்டு கொடுத்து போய் நம்மளுடைய குடும்பத்துக்காக தானே சொல்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டால் நல்லது. நான் எங்கே போனாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நல்ல மாமியார் நல்ல புருஷன் நல்ல மாமனார் கிடைச்சாலுமே சில சச்சரவுகள் வரதான் செய்யும். ஸோ இது வந்து உங்களுடைய மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த மருமகளும் கன்சீவ் ஆகணும் அப்படின்ற சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் இது வந்து கடவுள் கையில் தான் இருக்குது, யாருக்கு எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ கடவுள் நல்லபடியாக கொடுப்பாரு. ஆனால் ஒரு சில மாமியார் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த புள்ள மாதத்தில் தலைக்கு குளிச்சிருச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க. அவங்கள வந்து மறைமுகமாக பேசுகிறத இந்த மாதமுமா போச்சா, அப்புறம் அதாவது மறைமுகமாக அவங்கள குத்தி 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 பேசுறது, இது வந்து எவ்வளவு சங்கடமாக இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா இதையே அவங்கக்கிட்டேயும் நீங்கள் எதிர்பார்க்கலாமா, கிடைக்கும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வழி என்னம்மா நம்ம பார்ப்போம் அப்படின்றது வேணா சொல்லலாம். ஆனால் ஏன்னா யாருமே வந்து வேணுமனுமே தள்ளி போட போகிறது கிடையாது. வேணுமனுமே தள்ளி போட்டால் தாராளமாக நம்ம சொல்லலாம், இது ஒரு வயசுக்கு அப்புறம் நீ குழந்தை பெற்றுக்க முடியாது, அப்படியே பெற்றுக்கிட்டாலும் உன்னால் வளர்க்குறது கஷ்டம், இது மாதிரி நீங்கள் உங்களுடைய இதில் புரிய வைக்கலாம். ஆனால் அப்பயுமே வந்து நம்ம அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. இதுதான் இந்த மாதம் மாதம் தலை குளிச்சிட்டாங்க அப்படின்னாவே அவங்கள வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சிலர் பேசுவாங்க. அப்போ ஒன்று நினச்சிக்கணும், இது உங்கள் மகன் தான் உங்கள் புள்ள தான் உங்கள் கூட குடும்பம் நடத்துகிறாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு லேட் ஆகுதுன்னா ஒன்று ரெண்டு பேருமே காரணமாக இருக்கணும், ஒருத்தவங்கள மட்டும் குறை சொன்னால் அது எப்படி அப்படின்றத என்னோடய இது. ஏன்னா இதை வந்து எனக்கு இந்த வாட்டி வரணும் வரணும்னு யாரும் வேண்டிக்கிட்டு வரப்போகிறதும் கிடையாது, எனக்கு குழந்தையே வேண்டாம் கடவுளே எனக்கு பீரியட் வர வச்சுரு அப்படின்னு யாரும் நினைக்க போகிறதும் கிடையாது. அதனால் வந்து இதையுமே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பல பேர் இந்த மன உளைச்சலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செய்து மருமகள் தலைக்கு குளிச்சுட்டா அந்த நேரத்தில் அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக்கலாம், எதனா அவங்களுக்கு நல்லது பண்ணலாம், இல்லைனா செய்யாமல் விட்டுறலாம். இது வந்து ஒரு சிலர் இப்படி பண்ணுறாங்க, அது வந்து எனக்குமே அந்த மாதிரி விஷயத்த கேட்கும்போது மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கு, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு. என் மாமியார் அப்படி கிடையாது, என் மாமியார் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் நாங்கள் தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம், அம்மா நான் எப்போம்மா கன்சீவ் ஆகும் எப்போம்மா கன்சீவ் ஆகும்னு எங்கள் மாமியார்கிட்ட கேட்பேன். எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு எப்போ குழந்தைய கடவுள் கொடுக்கணுன்னு இருக்காரோ கண்டிப்பாக கொடுப்பாரு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கள், இப்படி தான் என்னுடைய மாமியார் சொன்னாங்க.
ஆனா மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது, அது நம்மளுடைய கமெண்ட்ஸ்லயே நான் நிறைய பாக்குறேன் பாவமார்க் படிக்கும் போது. அதனால இந்த மாதிரி விஷயங்களால் கூட குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒவ்வொரு பார்க்குறவங்களுடைய ஒவ்வொரு மனநிலை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆமாம் இல்லை இப்படி தான் நம்மளும் இருக்கோம், இல்லை ஆமாம் இல்லை இந்த மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டால் நம்மளுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். அதனால் இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா கண் கூட நம்ம சில பிரச்சனைகள் பார்க்கும்போது அதை பற்றி பேசும்போது ஒரு அவேர்னஸ் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு, அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.